இணை உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனில் இந்தியன் பிரீமியர் லீக்கில் மேட்ச் நம்பர் 32 பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மோதக்கூடிய போட்டியோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ரெண்டு அணிகளுமே ஒரே நிலைமையில் தான் இருக்கிறாங்க, 6வது மற்றும் 7வது இடத்துல இருக்கிறாங்க. சுமாரான பெர்ஃபார்மன்ஸை தான் இதுவரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனிமேல் நல்லா பண்ணுற பட்சத்தில் அவங்களால ப்ளே ஆஃபுக்கு தகுதி பெற முடியும். இந்த போட்டிக்கான நேரம் 7:30. இந்த போட்டி துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் துபாயிலிருந்து நடக்க போகுது. அதாவது சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் விளையாடிய ஸ்டேடியம்லேருந்து வரப்போகுது. கேஎல் ராகுல் வர்சஸ் சஞ்சு சாம்சன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம சொன்ன மாதிரி கிங்ஸ் 11 பஞ்சாப், அதாவது பஞ்சாப் கிங்ஸ்னு போன முறை பேரை மாற்றினாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெண்டு டீமுமே 6வது மற்றும் 7வது இடத்துல இருக்கிறாங்க. ராஜஸ்தான் 7 போட்டிகளில் 3 வெற்றி, பஞ்சாப் கிங்ஸ் 8 போட்டிகள் விளையாடிட்டாங்க, 3 வெற்றி தான். பிளே ஆஃபுக்கு தகுதி பெறதுக்கு அட்லீஸ்ட் 8 போட்டிகளாவது வெற்றி பெற்றாகணும். ஸோ இனிமேல் இருக்கக்கூடிய 6 போட்டிகளில் அவங்க 5 போட்டியை டார்கெட் பண்ணால் தான் பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியும். ராஜஸ்தானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ரன் ரேட்டும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நிறைய புது பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ரெண்டு டீம்ல இருந்தும். ஸோ அது அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட் நம்ம அன்றைக்கே மேட்சை பார்த்தோம். இனிஷியலாக நல்ல ஸ்விங் ஆச்சு பால். சிஎஸ்கே கூட கிட்டத்தட்ட ஒரு 20 ரன்னுக்கு 4 விக்கெட்டை விட்டாங்க. தென் ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் ஜடேஜாவோட அட்டகாசமான ஆட்டத்தினால சிஎஸ்கே 156 ரன் அடித்தாங்க. பட் அதையும் சேஸ் பண்ண முடியலை. பட் அது ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஸ்கோர் தான். மும்பை இந்தியன்ஸில் ஸ்டார் பிளேயர்ஸ் இல்லை, ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா. பட் சிஎஸ்கே தலை தோனியோட கேப்டன்ஷிப் நல்லா இருந்தது, அதனால் அந்த ரன் தான் நல்லா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணாங்க சிஎஸ்கே. பட் இருந்தாலும் அது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான். இந்த போட்டியிலையும் அதே மாதிரி தான். இனிஷியலாக கொஞ்சம் விக்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 160-170 கூட அடிக்கலாம். நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு போட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் விக்கெட் எடுத்தாங்க, ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை எடுக்கலை. இது ஒரு கீ பாயிண்ட். ஸ்பின்னருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்கிற மாதிரியும் தெரியலை. ஸோ இன்றைக்கி ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்களா? ஏன்னா ரெண்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் டீமுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆடில் ரஷீத் பஞ்சாப் டீமுக்குள்ளேயும் ஷம்சி ராஜஸ்தான் டீமுக்குள்ளேயும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்குமா, வாய்ப்பு கிடைச்சா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் அட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் அப்டேஷன், டீம் செலக்ஷன் எல்லாமே அதில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஃபைனல் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபில் ரிலே மெரிடித் அப்படின்னு ஒரு பிளேயர் இருந்தார். ஸோ அவரை இந்த முறை விளையாடலன்ட்டார். அதுக்கப்புறம் நாதன் எலிஸ் சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், ஸோ அவரை பிக் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ ஒரு ஹேட்ரிக் தான் கூட எடுத்தார், ஒரு ஃபாஸ்ட் பவுலர். தென் ஜூயி ரிச்சர்ட்ஸன் போனப்போ நல்ல விலை கொடுத்து எடுத்தாங்க, பட் அவர் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணலை. அந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு போல ஆடில் ரஷீதை உள்ளே எடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய இன்க்ளூஷன் தான். தென் டேவிட் மெலன் நம்பர் 1 T20 பிளேயர், அவரும் பெரிய லெவலில் நமக்கு பண்ணலை போன சீசனில். அவருக்கு பதிலாக நல்ல ஒரு ஸ்டார் பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஏடன் மார்க்ரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் இவர் ஒரு டாப் ஆர்டர் பிளேயர். கிங்ஸ் 11 அதாவது பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், கிறிஸ் கேல், நிக்கோலஸ் பூரான் அப்படின்னு நல்ல ஒரு டாப் ஆர்டர் இருக்குது. ஸோ இவருக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக இவர் கிறிஸ் கேல் இடத்துல விளையாடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா நிக்கோலஸ் பூரான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். இவங்க சுமாராக பண்ணக்கூடிய பட்சத்தில் மேபி மார்க்ரம் கொடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் கேலுக்கு பதிலாக மார்க்ரம் இருக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு யங்ஸ்டர், நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், ரொம்ப நாளைக்கு பஞ்சாபில் நல்லா விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் டீம் செலெக்ஷன் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுபோக ஃபாரின் பிளேயர் கிறிஸ் ஜோர்டன் உள்ளே இருக்கிறாரு, ஆடல் ரஷீத், மோசஸ் ஹென்ரிகேஸ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், தென் ஃபேபியன் ஆலன் வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்தவர், தென் நாதன் எல்லிஸ். ஸோ இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1, 2, 3 ஒரு 5, 6, 7 பேர் இருக்கிறாங்க. ஸோ 7 பேர்லேருந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், சர்ஃபாஸ் கான், தீபக் கூடா, முகமது ஷமி இருக்கிறார், ரவி பிஷ்னாய், முருகன் அஸ்வின், இந்த மாதிரி ஹர்ஷிப் சிங் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஹர்பீத் பிரார் அவர் நல்லா பண்ணார் ஒரு மேட்சில், இவங்கெல்லாம் டீமுக்குள்ளே இருக்கிறாங்க. தென் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லை, இங்கிலாந்துக்கே பெரிய இழப்பு, ராஜஸ்தானுக்கு அவர் இல்லாத மிகப்பெரிய ஒரு இழப்பாகிடுச்சு. தென் ஆண்ட்ரூ டை கூட வெளியே போயிட்டார். தென் பென் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஜாஸ் பட்லர், கிட்டத்தட்ட இங்கிலாந்தோட மெயின் ஸ்குவாடே அவங்ககிட்ட இருந்தது, பட் 3 பேருமே இல்லை. ஆண்ட்ரூ டை வேறு இல்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பதிலாக கிளென் ஃபிலிப்ஸ் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஒரு ஹிட்டிங் பேட்ஸ்மேன். தென் நம்ம சொன்ன மாதிரி ஆண்ட்ரூ டைக்கு பதிலாக ஷம்சி எடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இவர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர். தென் பென் ஸ்ட்ரோக்ஸுக்கு பதிலாக ஒஷேன் தாமஸ், வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இது ஆல்ரெடி ராஜஸ்தானில் தான் இருந்தார், அப்புறம் ட்ராப் பண்ணாங்க. தென் ஜாஸ் பட்லருக்கு பதிலாக இவன் லூவிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு இன்க்ளூஷனாக இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்தவர் ஓப்பனர் நல்லா விளையாடுவார், மும்பை இந்தியன்ஸ்க்காக கூட நிறைய மேட்ச் விளையாடிருக்காரு. அதுபோக சஞ்சு சாம்சன்,
அண்ட் ரியான் பராக், சுரேஷ் கோபால், ராகுல் திவாத்தியா இந்த மாதிரி நிறைய பேர் சேர்க்குறாங்க. முனான்கட், மயங்க் மார்க்கண்டே, தென் யங்ஸ்டர் ஜெய்ஸ்வால். ஸோ ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, மேபி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் கூட லியாம் லிவிங் ஸ்டோன் அப்படின்னு ஒரு பிளேயர் உள்ளே இருக்கிறாரு. ஸோ இவர் இங்கிலாந்துக்கு சூப்பராக விளையாண்டுருக்காரு. இந்த மாதிரி அந்த 100 டோர்னமெண்ட்டு, T20 பிளாஸ்ட் எல்லாமே. ஸோ அவர் ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இவான் லூவிஸ் தான் உள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போக கிறிஸ் மாரிஸ், சிவம் தூபே, டேவிட் மில்லர், முஸ்தபிசூர் ரஹ்மான், சேட்டன் ஜக்ரியா, அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ பிளேயிங் 11 இன்னும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியலை. பிளேயிங் 11 டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்குவாங்க. ஸோ இந்த ஒரு பொசிஷன் எப்போவுமே அந்த ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும். கிறிஸ் கெயில் அண்ட் தென் நிக்கலஸ் போரான், ஒரு ஸ்ட்ராங் டாப் ஆர்டர். தென் மிடில் ஆர்டரில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. தீபக் கூடா தமிழ்நாட்டை சேர்ந்த, ஷாருக் கான் விளையாடுவார் சில நேரத்தில், ஹென்ரிகேஸ், ஹர்பீத் பார் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு போட்டியில் நல்ல ஒரு 25 ரன் அடித்தார், கடைசியார் 3 விக்கெட் வேறு பிக் பண்ணார். தென் ஆடல் ரஷீத், முகமது ஷமி, முருகன் அஸ்வின், ஆர் ரவி பிஷ்னாய், ஹர்ஷீப் சிங். ஸோ இவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி கிறிஸ் கெயிலுக்கு பதிலாக மார்க் ரம்க்கு கொடுக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், லிவிங் ஸ்டோன், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், சிவம் தூபே, டேவிட் மில்லர், கிறிஸ் மாரிஸ் நல்ல ஒரு பேட்டிங் டெப்த் இருக்குது. ஈவன் திவாத்தியா வரைக்கும் நல்லா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சகாரியா, உனாட்கட் அண்ட் சம்சி. ஸோ 8 பேட்ஸ்மேன் வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ நல்ல பெரிய ஸ்கோர் அடித்தா கூட சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான். ஓப்பனிங்கில் நல்லா சம்சி சாம்சன், ஜெய்ஸ்வால் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டீம் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு முதலே தெரியும். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் கேஎல் ராகுல், செகண்ட் செலெக்ஷன் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் செலக்ட் பண்ணதில் சில ப்ராப்ளமும் இருக்குது, பட் இருந்தாலும் அவர் தான் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பிளேயர். நிக்கலஸ் புரான் தேர்ட் செலெக்ஷனாக இருக்கலாம், மேபி நீங்கள் அவர் கிராண்ட் நைக்கில் போடலாம். ஸோ மயங்க் அகர்வால் அண்ட் கேஎல் ராகுல் நல்ல ஃபார்மில் இருக்க பட்சத்தில் ஒருவேளை பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களே கூட ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் இந்த பக்கம் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் மயங்க் அகர்வால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம், நல்ல ஒரு ஸ்டார் பிளேயர் தான். ஸோ அவரை பிக் பண்ணிக்கலாம். தென் நம்ம சொன்ன மாதிரி கிறிஸ் கெயில் இல்லை மார்க் ரம் யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்க. இந்த பக்கம் ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். தென் டேவிட் மில்லரை மேபி நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணலாம், பிகாஸ் அவர் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரியான் பராக் பாயிண்ட்ஸ் கம்மி தான், அவரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இருந்ததுனால் நீங்கள் அவரை பிக் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹென்ரிகேஸ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஹர்பீத் பார் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கிறிஸ் மாரிஸ் நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணி ஆகணும். கிறிஸ் மாரிஸ் போனவர் நிறைய க்வெஸ்டின் ஆச்சு, அவர் தான் அதிகமான விலை கொடுத்து போனவர். தென் சிவம் தூபே இல்லை ராகுல் திவாத்தியா யாராவது ஒருத்தரை நீங்கள் கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணலாம். தென் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், ஹர்ஷீப் சிங் நல்ல ஒரு பிளேயர். தென் இந்த பக்கம் பார்க்கும்போது ஜெயதேவ் உனாட்கட் நீங்கள் பிக் பண்ணலாம், சுரேஷ் கோபால். பட் இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு எவ்வளோ தூரம் சான்ஸ் இருக்குன்னு தெரியல. சேட்டன் சக்ரியா வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போக ஷம்ஷி மற்றும் ஆடல் ரஷீத் இருக்கிறாங்க. ஸோ அவங்களேருந்து யாராவது ஒருத்தர் வேண்டாம், நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்க்கும்போது கேஎல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் சேஃபான கேப்டன். இவங்க ரெண்டு பேருமே இங்கே கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனாக போடலாம். ஏன்னா நம்ம போன முறை கூட நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டார்கெட் அடிக்கிறாங்க, ஒரு 100 மேலே பார்ட்னர்ஷிப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பார்க்கும்போது லிவிங் ஸ்டோன் மற்றும் கிறிஸ் மாரிஸ், ஏன்னா ரெண்டு பேருமே ஓரளவு ஆல்ரவுண்டர்ஸ் தான். கிறிஸ் மாரிஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓரளவு ரன்ஸ் அடிப்பார். லிவிங் ஸ்டோன் கிட்டத்தட்ட அதுதான் டாப் ஆர்டர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஸ்கி கேப்டன் போது சஞ்சு சாம்சன், ஏன்னா இவரை நம்பி நம்ம நிறைய நேரங்களில் போடவே முடியாது. ஒரு மேட்ச் அடிப்பார், அடுத்த மேட்ச் வந்து பெரிய லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. தென் கிறிஸ் கெயில், கிறிஸ் கெயில்னா இவர் இவர் பிளேஸ் விளையாடக்கூடிய எந்த பிளேயராக இருந்தாலும், அதாவது மாத்திரம்னா மாத்திரம் போடலாம். நிக்கோலஸ் கூரான், தென் முகமது ஷமி. இந்த முகமது ஷமி பிளேஸில் நீங்கள் சேட்டன் சக்ரியா, ஜெயதேவ் உனக்கு இந்த மாதிரி யாராவது பவுலர்ஸாக போட்டுக்கலாம். பிகாஸ் யார் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்குடைய ஒரு டாப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஏன்னா நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தா கூட உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் கேப்டனுங்க போது 100 பாயிண்ட்ஸ் வரதுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஒரு ரிஸ்கி கேப்டனாக நீங்கள் போடலாம். இப்போ நம்ம டீமை பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்கான அணி சாம்சன், ராகுல், நிக்கோலஸ் புரான், மயங்க் அகர்வால், ஷாருக் கான் நான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை இவர் விளையாடலை அப்படின்னா இவருக்கு பதிலாக யாராவது 8 கிரெடிட்டில் பிளேயர், ரியான் பராக் அந்த மாதிரி யாராவது பிளேயர் எடுத்துக்கோங்க. ஜெய்ஸ்வால், கிறிஸ் மாரிஸ், லிவிங் ஸ்டோன், உனட்கட், ஜே முகமது ஷமி, ஹர்ஷீப் சிங். நான் ஆடல் ரஷீத் அண்ட் ஷம்சி ரெண்டு பேருமே பிக் பண்ணலை, மேபி ஸ்பின் டாமினேட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு ரீசனால் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கோங்க. கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனாக நான் இப்படி ஒரு சாய்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இது முழுக்க முழுக்க என்னோடய விருப்பம் தான். ஸோ மேபி பஞ்சாப் ஃபஸ்ட் பவுலிங் போட்டு சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நேற்றே மாதிரி ஆர்சிபியோட லோ ஸ்கோருக்கும் போது ஓப்பனர்ஸே நிறைய ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் போட்டிருக்கிறேன். தென் ஒரு கிராண்ட் லீக்கான அணிங்கும் போது சஞ்சு சாம்சன், ராகுல், கிறிஸ் கெயில், டேவிட் மில்லர், ஜெய்ஸ்வால், தீபக் கூடா, ராகுல் திவாத்தியா, ஷிவ் தூபே, முகமது ஷமி, கிறிஸ் ஜார்டன். ஸோ இவரும் விளையாடுறாருன்னு தெரியல. ஸோ இவருக்கு பதிலாக அப்படியே பிளேஸ் மாற்றிக்கோங்க. தென் சேட்டன் சக்ரியா, நான் கேப்டனாக சஞ்சு சாம்சனும், வைஸ் கேப்டனாக கிறிஸ் கெயில் அப்படின்னு போட்டிருக்கேன்.
ஸோ நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணுங்கள், நல்ல டீம்ஸை பிக் பண்ணுங்கள், நல்லா விளாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.